முதலீடு செய்யறதா இருந்தா பெரிய தொகையில தான் முதலீடு செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய பேர் முதலீடு செய்யாம இருக்காங்க. போஸ்ட் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய சிறந்த திட்டங்கள் இருக்கு. இந்த திட்டத்தை பயன்படுத்தி நீங்க சிறிய தொகையில இருந்தே உங்களோட எதிர்கால சேமிப்பை உறுதிப்படுத்த முடியும். அதுலயும் 500 ரூபாய்க்கும் குறைவா முதலீடு செஞ்சு நல்ல பலன்களையும் பெற முடியும். சோ இந்த வீடியோல நம்ம 500 ரூபாய்க்கும் குறைவா முதலீடு செஞ்சு தொடங்கக்கூடிய போஸ்ட் ஆபீஸ் திட்டங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல முதலாவதா நம்ம பார்க்க போறது பிபிஎஃப், பொது வருங்கால வைப்பு நிதி. இந்த திட்டம் பாத்தீங்கன்னா ஒரு நீண்ட கால திட்டம். இந்த திட்டத்துல ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 500 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 1,00,000 ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்யலாம். இதுல லாக்இன் காலம் 15 ஆண்டுகள். விருப்பப்பட்டீங்க அப்படின்னா திட்டம் முதிர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா கணக்க மறுபடியும் 5 ஆண்டுகளுக்கு நீடிக்கலாம். இந்த திட்டத்துல ஒவ்வொரு மாதமும் 500 ரூபாய் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா ஆண்டுக்கு 6,000 ரூபாய் முதலீடு செய்வீங்க. இந்த பிபிஎஃப்க்கு 7.1% வட்டியும் வழங்குறாங்க. இந்த திட்டத்துல மாதம் 500 ரூபாய் நீங்க டெபாசிட் பண்றது மூலமா 15 ஆண்டுகளுக்கு 1,62,728 ரூபாய் டெபாசிட் பண்ணிருப்பீங்க. இந்த தொகையை 7.1% வட்டியில சேர்க்கலாம். இந்த திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீங்க நீடிச்சீங்க அப்படின்னா 20 ஆண்டுகள்ல உங்களுக்கு 2,66,332 ரூபாய் கிடைக்கும். மேலும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு நீங்க நீடிச்சீங்க அப்படின்னா 25 ஆண்டுகள்ல உங்களால 4,12,321 ரூபாய் சேர்க்க முடியும். அடுத்ததா சுகன்யா சம்ரிதி யோஜனா திட்டம், அதாவது SSY. பெண் குழந்தைகளோட தந்தைகள் தங்களோட மகளோட பேர்ல சுகன்யா சம்ரிதி யோஜனால முதலீடு செய்ய தொடங்கலாம். இந்த அரசு திட்டத்துல பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 250 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 1,00,000 ரூபாய் வரைக்கும் டெபாசிட் பண்ணலாம். இந்த திட்டத்துக்கு 8.2% வட்டியும் வழங்கப்படுது. இந்த திட்டத்துல 15 ஆண்டுகள் முதலீடு செய்யணும். 21 ஆண்டுகளுக்கு அப்புறமா இந்த திட்டம் முதிர்ச்சி அடையும். இந்த திட்டத்துல மாதம் 500 ரூபாய் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா 15 ஆண்டுகள்ல மொத்தமா 90,000 ரூபாய் நீங்க முதலீடு செஞ்சிருப்பீங்க. 8.2% வட்டியில 21 ஆண்டுகளுக்கு அப்புறமா உங்களுக்கு 2,77,103 ரூபாய் கிடைக்கும். அடுத்ததா ரெக்கரிங் டெபாசிட், அதாவது RD திட்டம். போஸ்ட் ஆபீஸோட ரெக்கரிங் டெபாசிட் திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு மாசமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து முதலீடு செய்யணும். இந்த திட்டத்துல ஒரு சிறிய முதலீட்டாளர்கள் தங்களோட எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக ஒரு கார்பஸை உருவாக்க உதவுது. இந்த திட்டத்துல 100 ரூபாயில கூட முதலீடு செய்ய தொடங்கலாம். முதலீடு செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்யணும். இந்த திட்டத்துக்கான வட்டி விகிதம்னு பார்த்தோம்னா 6.7%. இந்த திட்டத்துல ஒவ்வொரு மாதமும் 500 ரூபாய் நீங்க முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா 5 ஆண்டுகள்ல நீங்க 30,000 ரூபாய் முதலீடு செய்வீங்க. இதுல 6.7% வட்டி தொகையையும் சேர்த்து 5 ஆண்டுகளுக்கு அப்புறமா உங்களுக்கு முதிர்வு தொகையா 35,681 ரூபாய் கிடைக்கும். ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் திட்டங்களில் நீங்கள் மாதம் 500 ரூபாய் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னாலே உங்களால் ஒரு பெரிய தொகையை உருவாக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம். இதே போல் மணி ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மேலும் இதே போல் மணி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.